हेलो फ्रेंड्स, वेलकम टू नितिन समेलरे। नाम इनकी रोम्ब रोम्ब टेस्टियान नरिया पेत्तुक्कु फेवरेटान कोडल कोलंबु रेसिपी एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम। फर्स्ट ओरु पैन एडुत्तुक्कोंगा, अदुल ओरु टीस्पून नल्लेण्णय ऊत्तिक्कलाम। अदुल ओरु कप अलवुक्कु चिन्न वेंगायम पोट्टु नल्ला वदक्किक्कोंगा। சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 4 டு 5 வரமிளகாயும் கொஞ்சமா இஞ்சியும் கொஞ்சமா பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க। இஞ்சி பூண்டோட फ्लेवर எவ்வளவு ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு துண்ட அளவுக்கு பட்டையும் 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க। இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்டான பதத்துக்கு அரைச்சுக்க போறோம். இப்போ பாருங்க, இது எல்லாமே நல்லா வணங்கிருச்சு, ஆற வச்சு அரைச்சுக்கலாம். நம்ம அரைக்கும் போது இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம குடல் குழம்ப தாளிச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதுல 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க வேணும்னா ஒரே ஒரு தக்காளியும் கூட இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் குடல்ல நல்லா சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி குடல் க்ளீன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ண குடல இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் பொழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. நீங்க தூள் உப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணி இந்த குடல் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் மிக்ஸர் ஜார்ல இந்த மசாலாவோட சேர்த்து அது கூடவே தண்ணி ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஃபுல்லா ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமா கறிவேப்பிலையை ஆட் பண்ணி ஒரு 6-7 விசில் வர அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கோங்க. குடல் கண்டிப்பாக நல்லாவே வேகணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6-7 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 6-7 விசில் விட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே செம்மையாக பிரிஞ்சு வந்திருக்கு. குடலும் நல்லாவே வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நம்ம இட்லி கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் பிரியர்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது ஒரு ஃபேவரேட்டான டிஷ்ஷாக தான் இருக்குங்க. இந்த குடல் குழம்ப இவ்வளவு ஈஸியாக கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்தில் வச்சிடலாம். அப்புறம் என்னங்க, ஆவி பறக்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பரான குடல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் குடல் குழம்புக்கும் யார் யாருக்கெல்லாம் ஃபேவரேட்டோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குடல் குழம்பு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும் பொழுதும் சூப்பராக இருக்கும், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய செம்மையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இட்லி வித் குடல் குழம்பு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நித்தியின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.